ஹே ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் கேஸ் ஸ்டேஷன் சிமுலேட்டரோட Part-5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ பாதி பாட்டை காணோம் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். ஸோ அதுக்கான வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ Part-4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டராக இருக்கும். திடீர்னு யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மற்ற பாட்டும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கேஸ் ஸ்டேஷன் சிமுலேட்டர் போடுங்க ப்ரோ, என்ன ப்ரோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சீக்கிரம் போடு ப்ரோ அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. லைவ் ஸ்ட்ரீமும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து கேஸ் ஸ்டேஷன் சிமுலேட்டர் கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது நிவாஸ் கேமிங் சேனல், நான் உங்கள் நிவாஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க. ஸோ நிறைய ஸ்டோரி கேம்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே மகளே, ஸோ லாஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அதாவது கேரேஜ்னு சொல்லாமல் இது மெக்கானிக் செட், இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மெக்கானிக் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் ஏதாவது டயர் பஞ்சரு இல்லை மற்றபடி காரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதையும் நம்ம ரிப்பேர் பண்ணி ஸோ அதுலேயும் மூலியமாக நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம கேஸ் ஸ்டேஷனை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். சரி வாங்க கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை கழட்டி பாட்படா பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை காட்டலாம். ஆகா, நான் வேறு வந்து பார்த்தீங்கன்னா படித்தது என்னமோ எலக்ட்ரிக்கலு, பண்ணுற வேலை என்னமோ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வேலை மாதிரி பார்த்துனுக்கிறேன். சரி ரைட் ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஓட்டி ஆகுது. டயர் வந்து நம்ம மாற்றணும்னா அந்த டயர் எடுத்துன்னு வரணுமா? அடடடா எல்லாம் நல்லா குத்துக்கிறாங்களே. ஓகே கைஸ், டயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தீஞ்சு போயிடுச்சு. ஸோ நட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கழட்டிடுவோம். ஓகே ரைட், நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க கேமோட மெக்கானிசம். என்ன ஒன்று எல்லாத்தையும் நம்மளே பண்ணுற வேண்டியதாக இருக்குது, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ அந்த டயரை பார்த்திங்கன்னா நம்ம கழட்டிட்டோம். ஸோ புது டயர் வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கான நட்டு எல்லாத்தையும் நம்ம போட்டு விட்றோம். நட்டு போடாமல் போனோம் வச்சுக்கோங்க, அப்புறம் டயர் அப்படியே உருணியே ஓடினு மேடம் காலி ஆயிடுவாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், காரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ரெண்டு ரிப்பேர் ஆகிருக்கு காரில். அதில் நம்ம வந்து ஒன்றை சரி பண்ணிட்டோம், இன்னும் ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரி பண்ணணும். ஸோ சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த கார் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே நம்ம வந்து ஒன்றை மட்டும் தான் பண்ணோம், இன்னொன்று பண்ண முடியல அப்படின்னா பாதி அமௌண்ட் கிடைக்கும். பட் இருந்தாலும் இது காண்டாயிடுங்க. நான் எதுக்காக இப்போ இது கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இன்னொரு ஒரு ரிப்பேர் வந்து பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ நம்ம வந்து ஸ்டோரில் ஆர்டர் கொடுத்து அது வந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் ரிப்பேர் பண்ண முடிஞ்சது, டயரை மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மெக்கானிக்கில் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்டுமே நம்மக்கிட்ட கிடைக்காது இல்லையா, அதனால தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஓகே, இப்போ காட்டுது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு தான். ஸோ கார் பார்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம தேவையானது வந்து வாங்கணும். என்னடா அது பீர் பாட்டில் மாதிரி இருக்குது. ஓகே ரைட், ஏதோ ஒன்று கொடுக்குறேன் சிரஞ்சு போல். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறதுக்கு போல். ஓகே நிறைய வாங்கணும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ இதில் வேறு எலான் மஸ்க் வேறு இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க, நிறைய கேம் பிளேலாம் பார்த்துருந்தேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளாடணும் எலான் மஸ்க் வரணும் அப்படின்னா. நம்ம வந்து அப்பப்போ தான் விளையாடுறோமா? ஸோ சிமுலேஷன் கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக விளையாடிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலில் போக முடியும். ஸோ ஓகே ஓகே, போயிட்டு வாங்கத்தில. ஓகே சூப்பர், போயிட்டு வாங்க. அவர் பின்னாடி வயசானவர் ஒருத்தர் இருக்கார் ஐயா, வாங்கய்யா. வயசானவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும். இட்ஸ் ஓகே, எந்திரு போட்டோம். அடடாடா நிறைய வாங்கியிருக்காருப்பா, சூப்பர் நிறைய வாங்கியிருக்கான்னு பார்த்தா மூணு தான் வாங்கியிருக்கானா? அடப்பாவி, உன்னே வேறு நான் வேறு பெருமையாக பேசினாடா, தக்காளி மண்டியாடே. சரி ஓகே, போயிட்டு வாங்கத்தில, சூப்பர் நைஸ். ஓகே சார், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கார் எதுவும் இல்லை. ரைட்டு ஓகே. ஸோ கேரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்க்கிங் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே மகளே, இப்போ வந்து நம்ம கொடுத்துருந்தோம்ல, ஸோ ஆர்டர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, ஒரே ஒரு சிரஞ்சு தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதுக்கு இவ்வளோ பெரிய ட்ரக்கு தேவையாடா டே, என்னடா இது கேமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா, அழகாக போஸ்ட்மேன் மாதிரி எடுத்து வந்து கையிலேயே கொடுத்துட்டு போகலாம். ஏங்க நான் ஆர்டர் போட்டது என்னமோ சிரஞ்சு மட்டும்தாங்க, வந்திருக்கிறது பார்த்தா இது ஒரு சும்மா அப்படியே இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இவ்வளோ பெரிய ட்ரக்கு தேவையான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுதான். சரி இருந்துட்டு போட்டோம். ஸோ கேமில் நம்ம லாஜிக் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே தலை, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இறக்கி வச்சாச்சு, இன்னும் பொருள் இருக்குதா என்ன? ஓகே இல்லை, எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ டோரை மூடிடலாம். டோரை மூணு உடனே தலைவர் வந்து கிளம்பிடுவார். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் எல்லா பாட்டிலுமே. ஸோ நம்ம இந்த கேமை புதுசாக விளையாடுறவங்க வந்து மறக்காமல் இந்த கேரேஜை வந்து வேர்ஹவுஸை வந்து மூடியே வைங்க. நம்ம இப்போ திறந்து வச்சோன்னு வச்சுங்க, திருடன் வந்து நம்ம இங்கே தானே ஸ்டாக்ஸ் எல்லாமே வைக்கிறோம். ஸோ அந்த பொருள் எல்லாத்தையுமே ஆட்டியை போட்டு போயிடுவானுங்க. அதனால் இந்த கேம் விளையாடுற எல்லோரும் மறக்காமல் வந்து அந்த வேர்ஹவுஸை வந்து மூடியே வைங்க ஐஸ், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டு. ஓகே போயிட்டு ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு மேடம் வந்துக்கிறாங்க. சரி ரைட், இதை பார்த்தீங்கன்னா இதான் சிரஞ்சு, இதான் நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நிறைய தாங்க வந்திருக்கு, நான் கூட ஒத்த சிரஞ்சு தருவாங்க அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு ராக்கே கொடுத்துருக்குறானுங்க, சூப்பர் நைஸ். ஸோ இந்த காரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரிப்பேர் பண்ண போகிறோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கும்தாவாகிறாங்க. ஐயோ அங்கே பாருங்க, அண்டர்டேக்கர் மாதிரி விட்டு அடிச்சிருவாங்க போல், அந்தளவுக்கு கையெல்லாம் முறுகிறாங்களே. ரைட் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஓட்டி ஆகுது. ஸோ பஞ்சரான அந்த டயரை வந்து நம்ம இப்போ இது பண்ணணும். ஓகே ரைட். ஸோ உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியதான். நம்ம கேஸ் ஸ்டேஷன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க, கூட்டு வந்து பெட்ரோல் போடுவோம் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கக்கூஸ் கழுவுறது அங்கிட்டு இங்கிட்டு சொல்லி கடைசியில் நம்மளை மெக்கானிக்காகவும் ஆக்கி விட்டாங்க. ரைட் சூப்பர் போ.
ஓகே. இந்த அனிமேஷன்ஸ்லாம் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்ருங்க. ஸோ இதோட அடுத்த பார்ட்டு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தட்டி விட்ருங்க. எப்படினாலும் பண்ண தான் போகிறேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பாட்டு போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆகா இந்த சைடு ஒரு டயர் போய்க்குது போலங்க, ரெண்டு டயர். என்ன இவ ஆள் பார்க்கறதுக்கு ஒல்லியாக தான் இருக்கிறா, இவ என்ன வந்துட்டு வந்தான் தெரியலையே. கார்லேயே பிலிவரிஸ்ட் வந்துக்கிறாங்களோ, ரெண்டு டயருமே ஒன்று ஓட்டையாக்குதுங்க. சரி இருங்க, இந்த இதையும் நம்ம வந்து சரி பண்ணிவிடுவோம். ஓகே ரைட். ஆனால் இது பஞ்சர் ஆன மாதிரி இல்லை, அப்படியே உருகி ஊற்றுன மாதிரி இருக்குது. தார் ரோட்டில் போயிட்டு அப்படியே ஹீட்டில் பயங்கரமாக டயர் உருகி ஊற்றுன மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், எல்லாம் முடிச்சாச்சு. ரைட்டு ஓகே. இன்னும் ஒரே ஒரு ரிப்பேர் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது என்னென்னா இங்கே தான் நினைக்கிறேன். ஆஹா பேட்ரியாடா, அடக்கன்றாவியா, நம்ம கடையில் தான் பேட்டரியே கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏங்க வரவங்க எல்லாருமே புது புது ப்ராப்ளமாக வந்தால் என்கிட்ட ஸ்பேர் இருந்தால் தானங்க நான் முடிக்க முடியும். அப்புறம் என் வந்து முடிக்கல செய்யலைன்றது. இருங்க கடையில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஸோ பேட்டரி கீட்டரி எதாவது இருக்குதான்னு பார்த்தேன், இன்னும் எதுவுமே அன்லாக் ஆகலைங்க. பேட்டரிலாம் வந்து லெவல் 3 போனால் தான் அன்லாக் ஆகுமா. ஓப்பனிங்லேயே நம்மளுக்கு பேட்டரியை வந்து சரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி குத்தனா என்ன தான் பண்ணுறது. சரி ரைட் ஓகே. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டோம். அப்போ தான் நம்ம போயிட்டு பேட்டரியெல்லாம் தேடி பார்த்தேங்க, பேட்டரி கிடைக்கவே இல்லை. ஸோ நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். அந்த கேப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து முடிச்சு விட்டுலாம். மேடம்க்கு என்ன தெரியவா போகுது. ஓகே ரைட், போயிட்டு வாங்க மேடம். அங்கிட்டு பாருங்கள், பின்னாடி பாருங்கள், இப்படியே காஞ்சுரிங்கோட அக்கா மாதிரியே இருக்கிறாங்க. வாடி உனக்கு என்ன வேணும், எத்தனை வாங்கினேன், பரவாயில்ல 5 வாங்கியிருக்கிறாப்பா, சூப்பர் அப்போ நல்லது. ஓகே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாக் வேறு பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. லேஸு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா திடீர்னு அதுவும் காலியாக போயிடுச்சுன்னு வச்சுங்க, அதையும் போகணும். ஏன்னா கரெக்டாக தானே போட்டேன். அடா டேய், அட நார, நான் கரெக்டாக தாண்டி போட்டேன். சரி போயிட்டு போ, எல்லாம் நான் அந்த வண்டி சரி பண்ணுற பரபரப்பில் இருக்கிறேன், அதனால் உன்னை விட்றேன் இந்த வாட்டி. ஓகே மகளே, இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரில. இருந்தாலும் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, அது என்னென்னு தெரில, அதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஒன்று வந்து பேட்டரி நம்ம மாற்றணும். ஸோ அது பேட்டரி நம்மக்கிட்ட கிடையாது, அதனால் இன்னொன்று என்னதுன்னு தெரில. ஸோ இதை மூடி விட்டுருவோம். மூடி விட்டு மேடம் என்கிட்ட இல்லை மேடம், ஆகா அதோ இருக்குதுங்க இந்த இடத்துல சைடு மிரர் நம்ம பார்ப்போம்ல, ஸோ அதை வந்து மாற்றணும் போல். அதுக்கு எங்கே வச்சுருந்தாங்க, அந்த இருக்குது லென்ஸு. ஸோ லென்ஸு மாதிரி இருக்கும், இந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம வந்து இப்போ மாற்றணும். லெஃப்ட் மிரர் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. ஸோ தட்டின உடனே பார்த்திங்கன்னா அப்படி கண்ணாடியெலாம் செதடி போயிடுச்சு. அப்படி கரெக்டாக இங்கே வச்ச உடனே அந்த லென்ஸை வந்து பார்த்திங்கன்னா மாட்டிட்டோம். ஸோ காரை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரெடி பண்ணி கொடுத்துரும். என்ன ஒன்று பேட்டரி மட்டும் இது பண்ண முடியல. ஸோ அதனால் இதையும் பார்த்திங்கன்னா இறக்கி விட்ருவோம். மேடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்லைக்கை போட்டு விட்டாங்க. நீங்கள் பார்க்குற யாரும் மறக்காமல் டிஸ்லைக்கை போட்டுறாம லைக்கை தட்டி விட்ருங்க மகளே. இருடி டிஸ்லைக்கை போடுற, அப்படியே காரில் உட்கார வச்சு மேலே தூக்கிறான். ரைட்டு, டயர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு தான் கைஸ் இருக்குது. ஸோ நம்ம டயரையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுக்கணும். அடடா போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸே காலி பண்ணி வச்சுக்கிறானுங்களே, மொடாக்குடிக்காரனாக இருப்பானுங்க போலையே. சரி ஓகே கைஸ், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துருவேன். அப்போ தான் லோடு வரதுக்கும் டைம் ஆகும். ஆனால் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரேக்கில் வந்து கூல்ட்ரிங்க்ஸே கிடையாது. அப்புறம் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா படுத்துரும். ஸோ நிறைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிப்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் இதில் தான் கிடைக்குது. பெட்ரோல் போடுறத விட பார்த்திங்கன்னா இதில் தான் அதிகமாக காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே ரைட், எல்லாத்தையும் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேக்கில் அடிக்க வச்சுக்கலாம். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு அடுத்த கஸ்டமரை வந்து பார்க்கலாம். கஸ்டமர் இல்லை போலையே. சரி ஓகே, அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம். நான் நிறைய டயரை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் பண்ணதெல்லாம் கழட்டி போட்டிருந்தோம். ஓ போடு ஆர்டரோட ஹையஸ்ட் ஸ்கோரு. ஸோ இருங்க நல்லா இருக்குது, இன்னொரு தவா ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி போடும்போது பஞ்சர் ஓட்டிட்டு அவனுக்கு டிக்கிலேயே தூக்கிந்தா, இது ஓன் டயர் தானே எத்தனை கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கிட்டே குத்தமிச்சுன்னா இருங்க இதை தூக்கி போடுவோம். அடடா இது ஹையஸ்ட் ஸ்கோர், ஐயோ ஏங்க என்னங்க இதுக்கு புதுட்டு தாண்டி போயிடுச்சு. இருங்க இந்த வாட்டி ஹையஸ்ட் ஸ்கோர் ட்ரை பண்ணுறேன்டா, இது என்ன போகவே மாட்டேங்குது. ஸோ நல்லா ஹோல்டு பண்ணி தூக்கி அடிக்கணும். போடு ஹையஸ்ட் ஸ்கோர் 4.26ங்க. வேறு மாதிரி இந்த கேப்பில் நம்ம கொடுத்துருந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டரும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சில நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே தலை வெயிட் பண்ண தலை, டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே ரைட் உள்ளே வரலாம். வாத்தலை 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 வந்துட்டே தலை நிற்காமல் போத்தலை. ஓகே கைஸ், டோரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லோடு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அடிக்க வச்சிடலாம். இந்த கேமை யாராவது விளையாடணும், அதாவது எனக்கு வேணும் ப்ரோ இந்த கேமை எப்படி ப்ரோ விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய ஐமேக்ஸ் தமிழ் அப்படின்ற சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த கேம் எப்படி இது பண்ணுறது, அய்யோ ஏங்க என்னங்க இது லாரியே நவுத்திட்டேன் வேறு லெவலு. அட்டேங்கப்பா நம்ம உடம்புக்குள்ளே இவ்வளோ ஒரு பலமா, வேறு லெவலு. என்னங்க ட்ரக்கே நவுந்து போச்சு சார், வேறு லெவல் பண்ணு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சில லோடாக தான் இருக்குது. தலைமை எப்படி போவான் அப்படின்ட்டு தெரில. தலை போத்தலை ஏறி டோரை சாத்தி விட்டுறேன், வண்டியே நவுந்துச்சு பாருங்கள், வேறு லெவல் சம்பவம் ஆயிடுச்சு. ஏறா என்னடா ஆயா மாதிரி ஏறிட்டுருக்க. ஓகே தலை கிளம்பு தலை. ஸோ இந்த கேமை வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேனலில் வீடியோ பார்த்து செக் பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும்.
அடோடோடோ அங்கே பாருங்கள் கட்டிங்ஸை பாருங்கள், வேறு லெவலில் பாடி டெவலப் பண்ணி வச்சுக்கிறாங்க. சும்மா வெறித்தனமாக இருக்கிற ஆள். அதுக்குள்ளே இங்கே ஒரு மேடம் மட்டுக்கிறாங்க, இருங்க மேடம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துறேன். அஞ்சு பொருள் வாங்கிக்கிறாங்க மேடம். இது வேறு டஸ்ட் ஆகி போயிடுதுங்க, இது வேறு ஓயாமல் நம்ம தொச்சினே இருக்கிறப்பில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிறைய விளாண்டோம்னு வச்சிங்களேன், டக்கு டக்குன்னு இதில் யாராவது ஒரு எம்ப்ளாயை வந்து நம்ம அப்பாயின் பண்ணி, ஸோ அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே ரைட்டு, போயிட்டு வாங்க மேடம். உங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு நான் அடிமை. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஓகே கைஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா அஜி இன்னும் பிச்சுட்டு வருது. இதில் வந்து தான் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அடுக்க போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்துடும். நமக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவே தான் ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறேன் நான். ஸோ அதனால் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுருவோம். பெப்சி, மிராண்டா, ஃபேண்டா, கோகோ கோலா எல்லாத்தையும் இறக்கிடுவோம். அவ்வளோதான் நினைக்கிறேன், ஸ்டோரேஜ் முடிஞ்சிச்சோ, அவ்வளோதான் கெப்பாசிட்டி முடிஞ்சிச்சே. இருந்தாலும் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவே லோடு இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் காலியானதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். சிப்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு தாங்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம வந்து ஆர்டர் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நம்ம ரிப்பேர் பண்ணணும். ஏதாவது ஒரு வண்டிக்காவது நம்ம ஃபுல்லாக பண்ணணுங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராப்ளம் பண்ணுறோம், அப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணாமல் விட்டு வரோம். சரி ரைட்டு, ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இதில் டயர் ஓட்டே ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டயரை வந்து நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். சக்கு 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 சக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துறோம். ஓகே ரைட், ஓடி போங்கட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராப்ளம் தான் இருக்குது, அதுலேயும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டயரு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட போகிறோம். இன்னொன்று என்னென்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், இந்த மேடம்காச்சும் ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறோமா இல்லை அதுலேயும் பாதிலேயே போயிருதா அப்படின்ட்டு தெரில. ஓகே பார்க்கலாம். ஏங்க பேட்டரி தாங்க நினைக்கிறேன், அடுத்தும் பேட்டரி தாங்க. அடே என்னங்கடா டே, வரவங்க எல்லாம் இப்படியே வந்தேன், நான் எப்போண்டா மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது ஓடுறேன். அவனுக்கு அவள் தான் முடிஞ்சிச்சு, கிளம்புடா நீ போடா. அவ்வளோ பேட்டரியும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறது. இது இந்த வீடியோவோட லாஸ்ட்டு கஸ்டமர் மக்களே. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே வந்து நம்ம முடிச்சுக்குவோம். ஸோ பார்க்கலாம், டயரும் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இதில் என்ன எத்தனை ஃபால்ட் இருக்குது அப்படின்னு தெரில. ஸோ ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுலையாவது வந்து பார்த்திங்கன்னா கடைசி கஸ்டமர், உன்னையாவது வந்து ஃபுல்லாக முடிக்கணும். இது வரைக்கும் நிறைய கஸ்டமர் பண்ணிட்டோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே எதையுமே முடிக்கல. ஓகே, எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டயர் பஞ்சர் ப்ராப்ளம் வந்து இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால் ஈஸியாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிட முடியுது. இந்த பேட்டரி இஷ்யூ மட்டும் இல்லாமல் இருந்தனா நல்லாயிருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கும் அவைலபிள் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால இப்படி இருக்குது, அப்புறம் போக போக நம்மளுக்கு வந்து பேட்டரி எல்லாமே அவைலபிளாக ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிஸியாக இருக்கும், காசு நம்மக்கிட்ட எகிரி எகிரி நிறைய கிடைக்கும். அடடா, ரெண்டாவது பார்த்திங்கன்னா டயர் தாங்க. ஸோ வேறு லெவல். ஒரு வழியாவாச்சும் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஃபுல்லாக அவங்க வந்த இஷ்யூ எல்லாத்தையும் சரி பண்ணி ஃபுல் அமௌண்ட்டு வாங்க போகிறோம். வேறு லெவல், அதுவும் வீடியோட கடைசியில் வந்தது ரொம்ப நல்லதாகுது. சரி போங்க, ஆரம்பத்தில் காய விட்டாலும் கடைசியில் வந்தாலும் முரட்ட கஸ்டமராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்துருக்கிறாங்க. வேறு லெவல், போயிட்டு வாங்க மேடம். சூப்பராக. ஐயோ மேடம் இல்லையா நீ, நான் ஆம்பளையாடா நீ, அடப்பாவி. தாடி ஃபுல்லாக இருக்கவும் ஸோ லேடியோட முடி போல அப்படின்னு நினச்சிட்டாங்க. லேடி கெட்டப்பில் வந்து தாடிக்கார ஆசாமி அடே. சரி ஓகே மக்களை, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டு வச்சிங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.